வணக்கம் மக்களே, எல்லாருமே எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் முடிஞ்சு ஸ்கூல் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு திங்கக்கிழமை. நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்தா எங்கள் கசின் சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னாங்க. தேட்டருக்கு போகலான்னு அப்புறம் பிளான் பண்ணி தேட்டருக்கு போகலான்னு தான். எங்கள் ஊரில் இருக்கதே ஒரே தேட்டரு, அந்த தேட்டர்லேயும் ஒரு மொக்க படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன படம்னு சொல்ல வரும்போல இருந்தாலும் நாங்கள் அந்த படத்துக்கு போகல. அதனால் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தா எப்படி இருந்தாலும் செலவு பண்ணால் தான் போகிறோம், அதை இதுக்கு தின்னு தித்துருவோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக தேடிக்கிருந்தோம். நம்ம சேனல் பூச ஆரம்பிச்சிருக்கனால கொஞ்சம் இப்போ தான் எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். மைக் அண்ட் ட்ரைபர் அதுவும் வாரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் டெலிவர் ஆகிறதுக்கு. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி வீடியோ போட்டே ஆகணுங்கிறதுக்காண்டி நம்ம ஃபோனில் உள்ள மைக்லேயே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துலேயே நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியும் நல்ல ஒரு வீடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் அறந்தாங்க மொத்தத்தையும் சுற்றி தேடிட்டு என்னடா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெஸ்டாரண்ட்டு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேதேன்னு உட்காந்து தேடிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தவர் வந்து சொன்னார், இது மாதிரி பாய்ஸ் ஸ்கூல் கேத்தாப்பில் ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அங்கே போய் பார்த்தா அப்போ தான் எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பாப்பீஸ் தி யூனிக் அரேபியன் ரெஸ்டாரண்ட்னு. இந்த ரெஸ்டாரண்ட் அறந்தாங்க பாய்ஸ் ஸ்கூலுக்கு எயித்தாப்லேயே ஃப்ரண்ட்லேயே இருக்குது. உண்மையிலே அறந்தாங்கிலேயே ஃபேமஸான ஒரு அரேபியன் ரெஸ்டாரண்ட் இது. நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து டேபிளில் உட்காந்தோண்டியும் வந்து மெனு கார்டு கொடுத்துட்டாங்க. மெனு கார்டில் பார்த்தா எல்லாமே அப்படி விதவிதமாக இருந்துச்சு. எதுவும் நான் அவ்வளோவா சாப்பிட்டதே இல்லை. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஓனாக ஆர்டர் பண்ணாங்க. நான் அப்படியே ஷவர்மா இந்த மாதிரி நூடுல்ஸ் சூப்பெலாம் ஆர்டர் பண்ணேன். சூப்பு எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு வெஜ் சூப்பாக ஆர்டர் பண்ணி ஆகணுமேனு ஒரு பன்னீர் சூப் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஒரு பன்னீர் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஃபுல்லாகவே நான்வெஜ் ஆர்டர் பண்ணி தள்ளிட்டோம். ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்லை அடுத்து வந்து ஒரு அழுவைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அழுவிட என் டொமோட்டோ எல்லாமே அப்படியே எங்கள் டேபிளுக்கு வந்தோடனே எனக்கு ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது எச்சூர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஃபோனை பிடிச்சி இன்னொரு கையில் சாப்பிட்லான்னு பார்த்தேன். சாப்பிடவே முடியல. ஒரே அடியாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு நினச்சி எடுத்து வெயிட் பண்ணேன். யாருக்காண்டி? எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னடா நீ வெஜ்ஜாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, வெஜ்ஜு சாப்பிட்றதா இருந்தால் வீட்டிலேயே சாப்பிட்டுருக்கலாமே, இங்கே இருக்கிற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா வந்து எடுத்து ஒரு லெக் பீஸ் தூக்கி எனக்கு வச்சாங்க. லெக் பீஸ் வச்சோடனே எப்படி சாப்பிடாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு லெக் பீஸ் சாப்பிட்லான்னு லெக் பீஸில் வைக்கிறேன். ஸ்பூனில் சாப்பிட முடியலங்க. இருக்க எடுத்துகிட்டு ஸ்பூனை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நான் கையாலே சாப்பிட்றான்னு கையால் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் என்ன தான் இருந்தாலும் ஒத்த கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒத்த கையில் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாப்பாடு முக்கியம் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அடுத்து என்னடா வேணும் கேட்டாங்க. நானும் பரோட்டா வேணும் கேட்டேன், சாரிங்க பல்லோடா வேணும் கேட்டேன். கேட்ட கொஞ்ச நேரத்திலே பல்லோடா எங்கள் டேபிளுக்கும் வந்துருச்சு. பல்லோடா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவே செஞ்சுருந்தாங்க. அப்படியே பல்லோட சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தேன் ஏதாச்சும் ஃபுட்டு வரும்னு பார்த்தா அடுத்து பில்லு தான் வந்துச்சு. பில்லு பார்த்தோன்னே எனக்கு தலை சுற்றிடுச்சு. ஏன்னா 733 ருபீஸுக்கு சாப்பிட்ருக்கோம். அப்படியே கீழே போய் ஜிபேலேயே பில்லை கட்டி முடிச்சுட்டு வீட்டு கிளம்பலான்னு கிளம்பும்போது தான் ஒரு கால், வீட்டிலேருந்து எங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு வெஜ்ஜு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் இங்கே என்னடா வெஜ் ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும்னு பார்த்து இருக்கும்போது தான் சுந்தரம் பேக்கரின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். அறந்தாங்கிலேயே இருக்கிறதுலேயே சூப்பரான ரெஸ்டாரண்ட் வெஜ் ரெஸ்டாரண்ட் இதான் சொன்னாங்க. அப்படியே நாங்களும் உள்ளே போகலான்னு உள்ளே போனோம். கீழே பார்த்தா ஒரு பேக்கரி இருந்துச்சு. என்னடா பேக்கரியில் போயிட்டாடா ஃபுட் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், இல்லைப்பா இங்கே ஆர்டர் பண்ண முடியாது, மேலே போயிட்டு நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேலேயா? சரி லிஃப்ட் இருக்குது, லிஃப்ட்லேயே போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு போகிறோம். லிஃப்ட் வேலை செய்யலை. ஓகே ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போயிடலாம்னு ஸ்டெப்ஸ்லேயே நடந்து போய் மேலே என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணதுக்கு பில் வந்துருச்சு 235 வந்துருச்சு. ஏபி ஓகே அப்படியே நாங்கள் ஆர்டர் பண்ணதை வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வ்ளாக் வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்தெந்த மாதிரி கண்டென்ட்டோட உங்களுக்கு வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.